அண்ட் வெல்கம் டு மோரல் மேட்டிக்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன செஷன்ல பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளோட கொரோனா பேட்ச்க்காக இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு சிலபஸ் என்னன்னா, இந்த வீக் சாப்டர் ஒன்னுக்கான கான்செப்ட் ஆஃப் த டே நான் கொடுத்துருந்தேன். தட் மீன்ஸ் சாப்டர் ஒன்ல இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ யாரும் நான் பார்க்கல அப்படின்னா மேல ஐ பட்டன் பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறேன். பிளாக் ஸ்பாட்ல போய் செக் பண்ணீங்க எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், தட் இஸ் பேசிக் ஆஃப் செட்ஸ், ஏன்னா அந்த ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கும்போது நான் பேசிக்ல இருந்தே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இது எல்லாமே தான் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தேன், ரைட்? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பண்ணனா, செகண்ட் டே ஆஃப் த கிளாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், ஸோ என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ முதல் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த ரெடியூ சிலபஸ்ல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கறது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருக்கு, எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கூட நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஸோ எம்சிக்யூல எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்கு, யூனிட் எக்ஸசைஸ்ல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா டவுட்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணும் விதமா தான் இந்த வீடியோ உங்களுக்கு அமைய போகுது. ஸோ இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஒரு PDF லிங்க் கொடுப்பேன். ஸோ அந்த PDF லிங்க்ல வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் அழகா ஒரே ஒரு ஒயிட் ஷீட்ல அழகா வந்து டேபிளர் காலம் போட்டு மேக் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக், ஸோ டாபிக்ல என்னென்ன, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான டாபிக் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட், ஆர்டர் பாஸ், கார்டேசியன் ப்ராடக்ட் அண்ட் ரிலேஷன்ஸ், இந்த நாலு டாபிக் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் நான் கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 marks எத்தனை, 5 marks. ஸோ ஸ்பிளிட் பண்ணிருக்கேன், இது 2 marks கேட்கலாம், இது 5 marks கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ 2 marks அதுக்கப்புறம் 5 marks. அதே மாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லயும் இது 2 marks கேட்கலாம், இது 5 marks இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரொம்ப 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 கம்மி, ஒரு 20 problems கூட இல்லை, அந்த அளவுக்கு ரொம்பவே கம்மி. அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்ஸா இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுதான் நான் சொல்வேன். ஸோ செட்ஸ் ஏன்னா கார்டேசியன் ப்ராடக்ட்னா கார்டேசியன் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது எல்லாமே நான் சொல்லியிருப்பல்ல அந்த கான்செப்ட் ஆஃப் த டேல, எல்லாமே வந்து பிளீஸ் அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் 1-9 குள்ளதான் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டே இருக்கு, அதுக்கு மேல கிடையாது. 1-9, ரைட்? அந்த 1-9 உள்ள இருக்கக்கூடிய திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக், நோட் பாயிண்ட்ஸ், இது மூணையும் பாத்துக்கோங்க. ஈவன் இலஸ்ட்ரேஷன் கூட கொஞ்சம் பாத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப டெப்தா கேட்க மாட்டாங்க, ஆக்டிவிட்டி எல்லாம் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு மோர் ஓவர் இலஸ்ட்ரேஷன் எல்லாம் திங்கிங் கார்னர்லாம் ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு, ஏ கிராஸ் பி ஓட வேல்யூ இதுன்னா பி கிராஸ் ஓட வேல்யூ ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு கேட்டா ஈக்குவல் கிடையாது. ஏன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ, அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ஈக்குவல் தவிர ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ பிளீஸ் அதை வந்து ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து க்வெஸ்சன்ஸ், ரைட்? ஸோ இப்ப என்ன நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், டாபிக், டெஃபினேஷன், திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக், இல்லஸ்ட்ரேஷன், நோட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் அந்த பர்டிகுலர் பேஜ் 1-9 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பேஜை மட்டும் நீங்க மெமரி பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணிடலாம். சோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 1.1 எக்ஸசைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து டிமார்கன்ஸ் லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிமார்கன்ஸ் லால வந்து அந்த லாஸ்ட் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 1.1 எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 7th ப்ராப்ளம் நினைக்கிறேன், அந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம், அது 5 marks வரதுக்கு சான்ஸ் இருக்கு, மீதி எல்லாம் 2 marks தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி 1.2 எக்ஸசைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் அந்த ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அது வந்து ரிலேஷனா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்து 2 marks கேட்பாங்க. அண்ட் லாஸ்ட் அந்த கம்பெனி ப்ராப்ளம் அதெல்லாம் வேணா பிக் க்வெஸ்சன்ல வரலாம் வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரிலேஷன்ஸோட டெஃபினேஷன்ஸ், அதோட டொமைன், கோ டொமைன், ரேஞ்ச், இதுக்கெல்லாம் டெஃபினேஷன் எழுதுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் 5 marks. எது எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஆல் த திங்ஸ், எவ்வளவு டெஃபினேஷன்ஸ் இருக்கோ, எவ்வளவு நோட் பாயிண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன இருக்கோ, எல்லாமே வந்து தரவா படிச்சு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கான அந்த பேப்பரை வந்து நான் இப்ப வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ், சோ இங்க பாருங்க, இதுதான் அந்த பேப்பர், நான் இப்படிதான் வந்து எழுதி இருப்பேன். சோ இது வந்து நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு வந்து PDF லிங்கா நான் வந்து கொடுக்கறேன், ரைட்? சோ PDF லிங்காவும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதான் கொடுத்துருப்பேன். சோ நான் வந்து என்னென்ன நோட் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் சொல்லிடுறேன், இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒவ்வொரு சாப்டருக்கும் இதே மாதிரி நான் கொடுப்பேன். சாப்டர் ஒன், சாப்டர் டூ, சாப்டர் த்ரீ, அந்த மாதிரி எயிட் சாப்டர்ஸ் கொடுப்பேன். ஸோ என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எத்தனை ப்ராப்ளம் இருக்கு, மற்றதெல்லாம் யூனிட் எக்ஸசைஸ்ல எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஒரு சிலபஸ் மாதிரி நீங்க கையிலேயே வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் டென் டாபிக் வந்து கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், யூனிட் எக்ஸசைஸ்ல எந்தெந்த ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம் அண்ட் செவன்த் ப்ராப்ளம். மூணே மூணு க்வெஸ்சன் தான் இருக்கு, அது மூணுமே டூ மார்க் க்வெஸ்சன்ஸ் தான். எம்சிக்யூ பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 செவன்த் ப்ராப்ளம் வரைக்கும் இருக்கு, ரைட்? அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து என்னோட குட்டீஸ்க்காக நான் வந்து எழுதின ஒரு விஷயம். நான் எப்பவுமே கைப்பட தான் எழுதுவேன், அப்பதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். நிறைய பேர் டைப் பண்ணி சொல்லுவாங்க, டைப்பிங் பண்றதை விட நம்ம கையால எழுதி, இது வந்து என்னன்னா ஒரு பிளான், ஒரு ஸ்டடி பிளான் இல்லையா? உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சிலபஸ், ஒரு ஸ்டடி பிளான். இதை வந்து என் கைப்பட வந்து நான் எழுதி, இந்த ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு நான் மனசார கொடுக்கும்போது நீங்க அதை அப்படியே வந்து உள்வாங்கி அப்படியே படிச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரொம்பவே ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சோ இந்த வாரம் டெஸ்ட் எடுக்க போறேன். சோ நான் எப்படி டெஸ்ட் கொடுப்பேன் அப்படிங்கறது சொல்லிடலாம். சோ உங்களுக்கு வந்து ஃப்ரைடே டெஸ்ட் இருக்கு, கரெக்டா 6:00 ரெடியா இருங்க, மாடல் க்வெஸ்சன் பேப்பர் வரும். இந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ல எப்படி எப்படிலாம் க்வெஸ்சன் கேப்பனா, இல்ல இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன், திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக், அப்புறம் நான் கொடுத்த கான்செப்ட் ஆஃப் த டேல கொடுத்த டெஃபினிஷன்ஸ், இதெல்லாம் மிங்கிள் பண்ணி தான் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பேன். க்வெஸ்சன் பேப்பர் எத்தனை மார்க் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். சோ எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 25 மார்க்ஸ் போதும், ஒரு யூனிட்டுக்கு 25 மார்க்ஸ். சோ 25 மார்க்ஸ்க்கு க்வெஸ்சன் பேப்பர் வரும். உங்களுக்கு 1 மார்க்கே கூட நிறைய இருக்கலாம், 2 மார்க்ஸ் நிறைய இருக்கலாம், 5 மார்க்ஸ் இருக்கலாம், 3 மார்க்ஸ் இருக்கலாம். சோ எப்படி வேணா இருக்கலாம். சோ இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய எல்லா க்வெஸ்சன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க மேக்ஸிமம். இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தடவை 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்க போறதுக்குள்ள கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கு, ஏன்னா டாபிக்ஸ் கம்மி இல்லையா. ஆனா அவங்க வந்து எல்லாரும் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல க்வெஸ்சன் பேப்பர் எடுக்கலாம். பட் சென்ட வாங்கணும், வாங்க வச்சிடலாம் அப்படிங்கிற மோட்டிவ்ல அவங்க க்வெஸ்சன் பேப்பர் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா எங்கேயாவது ஒரு 1 மார்க்ல ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சோ மேபி அந்த 1 மார்க் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கூட இருக்கலாம். சோ அதனால கியூரியஸா நல்லா வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சு தெளிஞ்சு படிங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லிதரேன். சோ இந்த இதோட PDF லிங்க் மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கீழே கொடுக்குறேன், இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சூப்பரா எக்ஸாம்க்கு ரெடி ஆகுங்க. ஃப்ரைடே இந்த வாரம் இது வரைக்கும் நான் புக்கே டச் பண்ணலன்னா கூட ரொம்பவே சந்தோஷம், பரவாயில்ல, சந்தோஷம் சொல்றாங்களே அப்படின்னு பாக்காதீங்க. ஒருத்தர் கூட கேட்டுட்டு நாங்க அடிக்கடி கமெண்ட் பண்ணி, நம்ம இது வரைக்கும் நான் டச்சே பண்ணல, இனிமேட் படிச்சுனா நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிச்சுனா கண்டிப்பா நான் 90% மேல வாங்க, கண்டிப்பா நிச்சயம் எடுக்கலாம். ஏன்னா சிலபஸ் கம்மி தான், எப்படியும் வந்து மார்ச் ஏப்ரல்லே டெஸ்ட் வைக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஜூன்ல தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் மாதிரி இந்த ஏன்னா ஸ்கூலே இப்பதானே ஓபன் பண்ணிருக்காங்க, ஜான்வரியில மேபி இருக்கலாம். அதனால தைரியமா இருங்க, ஏன் கூட ஃபாலோ பண்ணுங்க. 8 வாரத்துல 8 சாப்டர் இதே மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் வாரத்துல கான்செப்ட் பாத்தீங்க, இன்னைக்கு நான் கொடுக்குற சம்ஸ்ல நீங்க கேட்டகரைஸ் பண்ணி மார்க் பண்ணி சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்லோட் பண்ண அந்த லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன், பிளீஸ் அதை கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா அந்த வீடியோல உங்களுக்கு நான் நீட்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அதை கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் இந்த ரெடியூஸ்டு சிலபஸ் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. சோ மறக்காம ஃப்ரைடே டெஸ்ட்க்கு ரெடியா இருங்க. ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் குட்டீஸ், ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு, கிளியரா வந்து தெளிவா நம்ம வந்து சூப்பரா ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்ப முடிக்க போறோம். நீங்க இப்ப இந்த 2 டேஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா முடிக்க போறீங்க. ஓவராலா உங்களுக்கு 5 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இல்ல இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒரு 12 எக்ஸசைஸ் ப்ராப்ளம், 7 1 மார்க், யூனிட் எக்ஸசைஸ்ல 3, கிட்டத்தட்ட பார்த்தா 10, 20, 22, 27 ப்ராப்ளம். சூப்பர் இல்ல? 1 மார்க்கே சேர்த்தி, 1 மார்க் சேர்த்தாம இருந்தீங்க அப்படின்னா 20 ப்ராப்ளம் தான். சிம்பிளா 20 க்வெஸ்சன், 20 ப்ராப்ளம் பார்க்க மாட்டாமா? இன்னைக்கு ஒரு 10 ப்ராப்ளம் இன்னைக்கு வேணா சேவா, இன்னைக்கு ஒரு 10 சம் பாருங்க, நாளைக்கு ஒரு 10 சம் பாருங்க, ஃப்ரைடே எக்ஸாம்க்கு டான் ரெடியா இருங்க. எஸ் சோ ஆல் தி வெரி பெஸ்ட் குட்டீஸ், எக்ஸாம்க்கு ரெடியா இருங்க. கரெக்டா ஃப்ரைடே 6:00 உங்களுக்கு டான் க்வெஸ்சன் பேப்பர் வந்துடும். ரெடியா இருந்து எழுதிட்டு மறக்காம என்ன மாரல் மேடிக்ஸ் அகாடமி பிளாக் ஸ்பாட் அதுலயும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டெஃபினேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட க்வெஸ்சன் பேப்பருக்கான ஆன்சர் ஷீட் நீங்க எழுதுவீங்களா ஃப்ரைடே, அதை வந்து மறக்காம moralmaticsacademy@gmail.com சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம கண்டென்ட் நம்ம சொல்றதெல்லாம் பிடிச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. We learn Max by doing Max. Thank you so much for watching Moral Medics Academy. Tata, see you, take care, bye bye.